ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் ஜங் சக்கரா ஸோ இன்றைக்கி டெரஸ் கார்டன் செட்டப் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன் ஸோ மொட்டை மாடியில் ஒரு ஓரமாக வந்து இந்த மாதிரி கட்டை கட்டிக்கணும் ஸோ ஒரு மேசானை வச்சு யாராவது ஒருத்தவங்களை வச்சு நீங்கள் வந்து கல்லால் கட்டை கட்டிக்கிறோம் ஸோ இதில் வந்து மூணு அடிக்கு ஒன்றுன்னு நான் செட் பண்ணியிருக்கேன் கட்டை கட்டிட்டு சென்ட்ரிங் அடித்து அதில் கம்பி கட்டி அதில் ஜம் ஜல்லி வந்து கலவையை கலந்து அதில் வந்து நம்ம என்ன பண்ணும் அதில் போடணும் ஸோ அப்படி போடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பி கட்டியாச்சு ஸோ அதில் வந்து சென்ட்ரிங் போட்டாச்சு போட்டு ஒரு ஒன் வீக் கழித்து அது தண்ணி ஊற்றி நல்லா க்யூரிங் ஆகணும் ஆன பிறகு சைடில் செங்கல் க போட்டு கட்டி நீங்கள் வந்து பூசிடணும் ஃபுல்லாக அதை நான் அப்படி பண்ணும்போது என்னென்னா தண்ணி வந்து ஒழுகாது சென்ட்ரிங் போட்டு இது பண்ணும்போது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதனால் வந்து சென்டரிங் போட்டு இந்த மாதிரி கட்டி அதில் வந்து சைடில் செங்கல் வச்சு கட்டி பண்ணணும் நான் ஆல்ரெடி வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் அதை காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து வெஜிடபிள் கார்டுனு இதில் ரெண்டு அவுட்லெட் கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா தண்ணி வந்து ஊற்றுற தண்ணி வெளியில் வர்றதுக்கு ட்ரிப் இரிகேஷனும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து நீங்கள் ஒரு நர்சரியில் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அவங்க செட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் அதில் பாயிற தண்ணி பூரா அந்த அவுட்லெட் வழியாக வரும் நம்ம மழைநீர் தண்ணி இருக்கு இல்லையா மொட்டை மாடியிலிருந்து கீழே வர்றதுக்கு ஸோ அது அந்த கனெக்ஷனோடு இந்த அவுட்லெட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து பில்டிங்கில் ஒரு ட்ராப் கூட வரவே வராது பில்டிங்க்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஸோ இது வந்து ரோஸ் கார்டன் நான் பண்ணியிருக்கிறது ஸோ அது மாதிரி வெஜிடபிள் கார்டன் தனியாக பண்ணியிருக்கேன் ஸோ பில்டிங்கில் ஓரம் மட்டும்தான் நான் செட் பண்ணியிருக்கேன் அதனால் மற்ற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அது ஒரு ஓரமாக இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே ஸோ எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் இதுக்கு ஒன்றும் எஃபர்ட்லாம் வேணாங்க ஒரு மந்த் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நர்சரியிலேருந்து நீங்கள் அந்த எரு விற்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் செடிக்கு வேரில் போடாமல் சைடில் போடணும் போட்டிங்கன்னா பெரிய பெரிய பட்ஸ் வச்சு நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கும் உங்களுக்கு தேவையான பூக்களும் இதில் கிடைக்கும் தேவையான வெஜிடபிள்ஸும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனா ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது தக்காளி பீர்க்கங்காய் எல்லாமே வந்து வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது இது புடலங்காய் இது வந்து டெரஸ் கார்டனில் மேலே பந்தல் போட்டு வச்சுருக்கேன் அதனால் அதில் இது பீர்க்கங்கா இதுவும் வீட்டு மாடியில் காய்ச்சது தான் இது வந்து வெள்ளரி காய் ஸோ இது பெருசாகி இது பழுக்கும்போது இதோட சுவையும் மனமும் வந்து நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த இது கிடைக்காது இது வீட்டில் பழுத்த வெள்ளரி பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காயும் வந்து செடியில் வந்து கொத்து கொத்து கொத்தாக காய்க்குங்க ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் அவரக்காய் பாகக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கீரை இன்னும் என் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் வந்து நான் செடியில் போட்டு பறிக்கிறேன் நீங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ